அஸ்ஸலாமலைக்கோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் பிரியாணி சமைக்க போகிறோம். பிரியாணிக்கு ஒரு கிலோ இறைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி நாலு கிளாஸ் அரிசி போடுறேன். பிரியாணி அரிசி தான் போடுறேன், ஊற வச்சுட்டேன் ஆல்ரெடி. வெங்காயம் மூணு, தக்காளி பழம் மூணு, பச்சை மிளகா மூணு, ஊசி மிளகா சிகப்பு மிளகா வந்து அஞ்சு எடுத்துருக்கேன். எலுமிச்சைப்பழம் ஒன்று, தயிர் இருந்தால் தயிர் போடலாம், இல்லாட்டி எலுமிச்சைப்பழம் போடலாம். புதினா மல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு பொடி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பிரியாணி மசாலா, இது வந்து மிளகா பொடி, இது நெய். இதோட நம்ம வந்து மூணு விழு தேங்காய் பால் சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம குயிக்காக வீடியோ இது வீடியோக்குள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அந்த சிகப்பு எழுத்து இருக்க பாருங்கள், அதை தட்டிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லு வரும், அதை தட்டுங்க. அதை தட்டினோடனே மூணு பெல்லு காட்டும், மேலே உள்ள பட்டில் பெல்லை தட்டுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இஞ்சி இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. இப்போ இறைச்சியை வந்து நான் ஒரு விசில் போடுறேன் அடுப்பில். இங்கே நல்ல மழை வெளுத்து வாங்குது, கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போவாங்க. இப்போ எண்ணெய் வந்து தேவையான அளவு காய வச்சாச்சு, நெய் போடுறேன். பட்டை ஏலக்காய் கிராம்பு, வெங்காயம், ரொம்ப இல்லை, இது இருந்தால் சேருங்க, இல்லாட தேவையில்லை. தக்காளி பழம், கொஞ்சம் மிளகாலாம் போடும். இப்போ இஞ்சி பூண்டு அளவு, இஞ்சி பூ இஞ்சி பூண்டு அடைச்ச விழுது வந்து தேவையான அளவு போடும். இஞ்சி பூண்டு கூட போனாலும் பரவாயில்ல, பிரியாணி நல்லா தான் இருக்கும். நல்லா எல்லாம் வதங்கிருச்சு, அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ புதினா மல்லி இதில் பாதி தான் போடுறோம், பாதி இருக்குது அப்புறம் போடுவோம். இப்போ பிரியாணி மசாலா, இப்போ மிளகாய் பொடி, உரப்பு காண்டி, இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இறைச்சி அவுச்சது தண்ணியோடு தூக்கி ஊற்றுறோம், அதுவும் கணக்கில் இருக்குது தண்ணி, அந்த தண்ணி அந்த தண்ணியை கணக்கில் சேர்த்துக்கணும், இல்லாட்டி தண்ணி அதிகமாகிடும். நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். இப்போ தண்ணி தூக்கி ஊற்றப்போகிறோம். தண்ணி பால் எல்லாத்தையும் நான் அளந்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதித்தோடனே அரிசியை தூக்கி போட்டு கிண்டு கிண்டி பத்து நிமிஷம் இருந்தால் தோராயிடும். இப்போ கொதிக்கட்டும் போதும் தேவையான அளவுக்கு உப்பு. கொதிக்கும்போது எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டுக்கிறோம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி புளிஞ்சு விட்டா தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும், பால் போடுறோம்ல. இப்போ வந்து கொதிக்குது, அரிசி போடுவோம். நம்ம எந்த கலருமே சேர்க்கலை, இதுக்கு ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் பிரியாணி. இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பை சுலவாக்கிக்கிறோம். இந்த மாதிரி பதம் வந்தவுடனே இன்னும் புழுங்கலை, இன்னும் புழுங்கணும், இன்னும் நீர் இருக்குது. இப்போ வந்து இன்னும் லேசாக நெய் போட போகிறோம்.
இந்த மாதிரி நேரத்தில் நெய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். மூடி வச்சு திறக்க போகல. அடுப்பு பாருங்கள், இந்த மாதிரி சுலவாக இருந்தாத்தான் பிரியாணி பிடிக்காமல் இருக்கும், எல்லாம் பிடிச்சிடும். இப்படி போ புழுங்க போகிற நேரத்தில் என்ன செய்யணும், நியூஸ் பேப்பரை மேலே போட்டு மூடியில் போட்டு மூடிட வேண்டியதுதான். அப்போ தான் காற்று வெளியே போகாமல் அப்படியே புழுங்கும். இப்போ சோறு புழுங்கிடுச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி பட்டில் அப்படியே புட்டு கணக்காக புழுங்கிடுச்சு. இப்போ வந்து மேலே புதினா மல்லி போட்டு நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுக்கு தாளிச்சா வச்சுருக்கோம், சிம்பிளாக ஒரு தாளிச்சா வச்சாச்சு. என் மகள் சொல்றது தாளிச்சா தான் அழகாக இருக்குங்குது, நான் சொல்ல பிரியாணி தான் அழகாக இருக்குது, உங்களுக்கு எது அழகாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.